ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வகுப்பு 7 பாடம் தமிழ். நம்ம போன தமிழ் வகுப்புல மூதுரை அப்படிங்கிற ஒரு செய்யுள், நான்கு வரி செய்யுள் பார்த்தோம், திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்னது, எனது பாட்டு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு லதா மங்கேஷ்கர் பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த பாடத்துல. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துணை பாடம் பார்க்க போறோம். அந்த துணை பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, விஞ்ஞானி விக்ரம் சாராபாய். இது இவரை இவரை பத்தி தான் நம்மளுடைய துணை பாடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, இவர் தான் விக்ரம் சாராபாய். சரியா, இவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு துணை பாடத்துல படிக்க போறோம். இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா, அகமதாபாத்ல பிறந்தாரு. அந்த பயணம்
பட்டம் பெறுறாரு.
சரியா இப்போ நம்ம யாரை பத்தி பாத்தோம் விக்ரம் சாராபாய் அப்படிங்கறத பத்தி தான பாத்தோம் அவர் யார் அப்படினா மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பிறகு ரெண்டு பிரதாய அறிவியல் முன்னேற்றம்
பதம் அப்படினா என்ன அப்படினா சொல் பதம் அப்படிங்கறதுடைய வேறு பெயர் என்ன சொல் பதம் என்பது ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் இரண்டு முதல் பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தாலும் பொருள் தரும் சொல் அப்படினா என்ன சொல்லுவோம் இப்போ ஒரு எழுத்து தனித்து வந்தோ பல எழுத்துக்கள் கூடி வந்தோ பொருள் தரக்கூடியது தான் சொல் சொல்னு சொல்லுவோம் அப்ப அந்த சொல்லினுடைய வேறு பெயர் தான் பதம் இப்ப பதம்னா என்னது பதம் என்பது ஐந்து பகுபத உறுப்புகள் எத்தனை
பத்தி பாருங்க பாடங்கள் பாடங்கள் கேட்கும் போது முதலில் வரக்கூடிய இருதான பகுதி சொன்னாங்க இது என்னது பகுதி பாடு பாடு அப்படிங்கிறது கட்டளை பொருள் பொருளில் இருக்கா பாடு அப்படின்னு சொன்னா என்னது நான் ஒன்னு பாட சொல்றேன் இது சொல்லினுடைய மையப்பகுதி என்னுடைய பாடுதல் அப்படின்னு என்னது பாட சொல்றாங்க அப்ப அந்த சொல்லினுடைய மையப்பகுதி குறிக்குதா அதனால என்னது பகுதி அடுத்தது கண்டேன் கண்டேன்ல வேற்றுமை உறுப்புகள் என்ன படிச்சுக்கோம்
அப்படினு சொல்லி இருந்துச்சுனா அதை விநாயகத்துக்கு விநாயகம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த விநாயகத்துக்கு என்ன அப்படினா இடைச்சொற்கள் தான் அது மட்டும் இல்லாம சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்னா அது இது உனது எனது அப்படினு சொல்லி சுட்டி சொல்லுவோம் இல்லையா அதை எல்லாமே சுட்டு எழுத்துக்கள் இந்த ஆ இ உ அப்படிங்கறதும் இடைச்சொற்கள் தான் அடுத்து சாரியே சாரியே அல் ஆன் இம் அம் தம் நம் இது மாதிரி இருக்கக்கூடிய சாரியே இதுல வரும் இடைச்சொற்கள் இது எல்லாமே Yeah.
படிக்கணும் சரி